ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம பார்க்குறது ஒரு பேக்கிங் வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பிளான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், மேமலேரியா கம்ப்ரெஸா வெரைட்டி. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பிளான்ட்டு பாருங்கள். இப்படி கையில் பிடிச்சா ஃபுல்லாக ஹோல்டே ஆகலை, இந்த சைஸ் வந்து வருது, ஃபிங்கர் வந்துட்டு க்ளோஸ் ஆகவே இல்லை பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்ல அகலமான, நல்ல மெச்சூர்ட் அண்டு வெல் ரூட்டட் பிளான்ட்டு. ஸோ மொட்டோடவே இருந்தது, அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிளான்ட்டு பாருங்கள். இது வந்துட்டு எக்கினோப்சிஸ் சப்டெனூடிட்டா அந்த வெரைட்டி. ஸோ ஈஸ்டர் கேக்டஸ்னு சொல்லுவாங்க. இதில் இதோ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு மொட்டை எடுத்து வருது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழுத்தமான ரூட்டட் பிளான்ட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளான்ட் பாருங்கள். இது வந்துட்டு ஜிம்னோ கால்சியமில் ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது, நல்ல குட்டி குட்டியாக எக்ஸ்ட்ராவாக பட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பாருங்கள், பப்ஸு கூட எடுத்து வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூட்டட் பிளான்ட்டாக கல் மாதிரி இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு குயின் கேக்டஸ் வெரைட்டி, பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது. பாருங்கள், இங்கே பூத்துருந்தது, தெரியுதுங்களா? ஸோ இந்த வெரைட்டிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ரூட்டட் பிளான்ட்டாக ஒரு பிளான்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹோல்ட் ஆகிற மாதிரி வருது இல்லையா, ஆனால் அதெல்லாம் ஹோல்டே ஆகலை பாருங்கள், அந்தளவுக்கு அது அகலும் அந்த பிளான்ட்டெல்லாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரெபூட்டியா, இந்த பாருங்கள் ஃப்ளவர் பூத்து இப்போ தான் வாடிச்சு. அதுலேயே வந்துட்டு இது வந்துட்டு ஜெயின் ரெபூட்டியா, இதுலேயும் வந்துட்டு ஸ்மால் சைஸும், ஸ்மால் சைஸ்ன்னு சொல்ல முடியாது, மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது அவ்வளோ தெரியல, அது மினியேச்சர் வெரைட்டியாக இல்லை ஸ்மாலாக தெரியல. பட் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஜெயின் ரெபூட்டியா மட்டும்தான் கிடைக்குது. ஸோ இது சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக தான் வரும். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு ஒரு வெரைட்டி வந்துட்டு, சாரி, ஒரு பீஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாம், இது வந்துட்டு ரெபூட்டியாலேயே ரெட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பிங்க் கலரில் மொட்டு இருக்குது பார்த்திங்களா. இது வந்துட்டு ஆக்சுவலாக மொட்டு வந்து பிங்க் மாதிரி தெரியும், ஆனால் பூத்தா ரெட் கலர் ஃப்ளவர் வரும். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல ரூட்டட் பிளான்ட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் ஹியூர்னியா, நல்ல நாலஞ்சு பிரான்ச் இருக்கிற மாதிரி ஒரு ரூட்டட் பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்துட்டு க்ரீன் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய ஹியூர்னியா. ஸோ இதுவும் பாருங்கள், எல்லாமே ஓன் ப்ரொபகேஷன்லேருந்து எடுத்தது, தெரியுதுங்களா? கட் பண்ணி போட்டதுலேருந்து ரூட்ஸ் வந்திருக்கு. சில பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பிரான்ச்சஸோட சைடில் பாருங்கள் குட்டி குட்டியாக எவ்வளோ புது பட்ஸ் எடுத்து வருதுன்னு. ஸோ இது நல்ல ஃப்ளவரிங் சீசன் பூக்குது. அப்புறம் இது வந்துட்டு ஃபெரோ கேக்டஸ் வெரைட்டி, இன்னும் ப்ரொபகேஷனில் போட்டிருந்த ஒரு குட்டி பிளான்ட்டு. ஸோ இவங்களுக்காக நான் காம்ப்ளிமெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஸ்டிங் ஆஃப் பனானாஸ், இதில் வந்துட்டு ரெண்டு கட்டிங் போல் எடுத்து வச்சுருக்கேன். தென் லாஸ்ட் பிளான்ட்டு, ஆனால் சூப்பரான பிளான்ட்டு பாருங்கள், ஸ்டிங் ஆஃப் ஹார்ட்டு. எவ்வளோ லாங் ஸ்டிங் பாருங்கள், அதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி. நான் சேலுக்குன்னு கொடுத்தப்போ கூட இவ்வளோ லாங் லாங் ஸ்டிங்ஸ் எல்லாம் வரலைங்க. ஸோ இப்போ வந்துட்டு சேலுக்குன்னு இல்லாமல் சும்மா வளரட்டும்னு தான் வச்சுருக்கேன், அதில் கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது. ஒரு பல்பு தான் போட்டிருந்தேன், பார்த்தேன் சைடில் இன்னொரு பல்பும் சூப்பராக ஃபார்ம் ஆகிருந்துச்சு, ரூட்ஸும் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ரப்போகேட் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் ஸ்டிங்ஸ் காயுதுனாவே செத்து போயிடுச்சுன்னு நினச்சிட்றாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டிங்கோட ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பாருங்கள் பாருங்கள், இது போல் பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஜாயிண்ட்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் லேசாக மண்ணில் இப்படி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மண் இப்படி போட்டு ஃபில் பண்ணிட்டாலே அந்த இடத்துல தானாகவே ரூட்ஸ் பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணிடாமல் அந்த பிளான்ட்டை வந்து சர்வைவ் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் தான், மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.